இஸ் அ பிசினஸ்
அந்த கேப்டன் விவாதத்திற்கு போனார். கேப்டன் போனார் விவாதின் ஓனர் ஆஃப் யுவர் பிசினஸ் அண்ட் தே ஆர் ஒர்க்கிங். ஸோ உங்க பிசினஸ் உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறது நான் ஹிஸ்டரி கிளியர் சொல்லிடுறேன். டவுட் ஆகும் பட்சத்தில் யூ ஹாவ் டு காண்டாக்ட் ஒன்லி வித் மீ, நாட் அதர் பிசினஸ் மேனேஜர். ஓகே, சாரி பேர் கேப்டன் கிளியர், சாரி இட் இஸ் ஃபார் திஸ் ஃபைன். ஃபைன் டேஸ் லீவ் அப்படிங்கிறத பற்றி நான் நீங்களுடைய கார்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். கிடையாது. தெரியும் attitude towards the business which leads to it.
இங்க வந்து இப்போ ஒரு கேப்டன்ஸ் ஆசனம் இல்லையா, we will serve the neighbors on the ground. Okay, உங்க எல்லாருமே இருக்கும் பேர் வந்து ஆன் பண்ணல. Before you start creating your entrepreneurs, there are around 6 or 7 first, what is the meaning of entrepreneur? Only the entrepreneur should tell. உங்க employees follow up. Yes. தனிப்பட்ட முறையில் பண்ணு நீங்க ஆல்ரெடி ரன்னிங் பிசினஸ் ஈஸியாக ஓட்டிடுவாங்க. பட் ஆண்டர் என்னங்கிறது என்ன அப்படின்னா, கரெக்ட் டெக்னாலஜி என்ன,
கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் என்ன, ரிசர்ச் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி, ஓகேவா, த்ரூ அவுட் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு அடுத்த ஜென்ரேஷன்ஸில் அடுத்த டெக்னாலஜி பயன்படுத்தி என்ன மாதிரி இருக்கு, எந்த பர்டிகுலர் கரெக்டாக இருக்கு, அதில் இனோவேஷன், ஐடியா, ப்ரீ கிரியேஷன், ஃபினான்ஸ்மெண்ட், டெவலப்மெண்ட், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி வேரியஸ் பராமீட்டர்ஸ் எல்லாமே என்ஷூர் பண்ணிதான் இது ஸ்டார்ட் பண்ணுறது. வேற பிசினஸ் ஓனர் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு, ஓகேவா. அந்த எத்தோ லேண்ட்ஸ் ஆஃப் கூட ஒரு கடை போடுவது, ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட ஏதோ ஒன்று கொண்டு சொல்லி பண்ணிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு போகணும், ஓகே. தே வில் டைரக்ட்லி சீ தி டே டு டே ஆபரேஷன் பிகாஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் கரெக்டன்சி, ஓகே. பட் ஆண்டர்பிரினர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ரேதர் தன் எஜுகேஷன். இப்போ நீங்க எல்லாருமே ஆண்டர்பிரினர்ஸ் ஹூ ஸ்டாண்ட் ஹியர் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், ஸ்மால் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் இருக்கிறது டே டு டே லைஃப், ஒரு ஸ்மால் ரெஸ்டாரண்ட் டைப்ஸ், ஹோட்டல், இல்லை சின்ன மீடியம் சைஸ் பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் கேட்டகரி போடுவாங்க. அண்ட் சம்திங் ரிலேட்டட் சேரிட்டி ஆர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா டே கம்ஸ் அந்த சோஷியல் பண்ணுறாங்க, ஓகே. And the serial entrepreneur is one who owns multiple businesses. So they are known as serial entrepreneurs. And the technology tech entrepreneur recently the booming entrepreneurship in the area. If IoT under say artificial intelligence, data science, machine learning, so now many technology elements are under this area. Other ways for me, under technology implement பண்ண கூடிய business. அது காமன் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, வாங்கிட்டு கூகுள் கம்பெனி சி கிரவுண்ட்ல 1.6 பில்லியன் வந்து ஃபண்டிங் கிடைச்சிருக்கு, இவங்களுக்கு வந்து driven by the top most legends in India and international, okay, well. And last entrepreneur in the opinion who passionate on his dream other ways for the what business or any part of the life you want to learn, okay, yeah. And secondly, corporate entrepreneur or intrapreneur, any someone come out in the opinion, key people who are like to execute your role in the opinion, they will act as the individual entrepreneur இன்டர்நேஷனல்
இப்போ இந்தியாவில் பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய டைப் பாருங்க அப்படின்னா சோலோ ப்ரொபரேஷன், சிங்கிள் பிசினஸ் ஓனர்ஸ் கான்சன்ட்ரேட் கேட்டகரி, சிங்கிளாக நான் பிசினஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க எந்த கேட்டகரியில் ரெஜிஸ்டர் பண்ணி இதை கேட்டு. அண்ட் பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேர் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நீ என்ன பண்ண போகிறேன் என்னோட கேப்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட கேப்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு டீட்டெயிலாக டிக்ளேர் பண்ணிட்டு போனாலுமே அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இது ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ். அண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து டுகெதர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியும். அண்ட் ஒன் த கம்பெனி க்ரோஸ் வெரி வெல், யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட கம்பெனியோட எவாலுவேஷன் 50 க்ரோஸ் இருக்கலாம், 60 க்ரோஸ் தரேன், உங்கள் கம்பெனி என்ன போதுன்னா தே கேன் யூ டிலே, இல்லை என்னோட பிசினஸ் நீங்கள் இவ்வளோ எவாலுவேஷன் இருக்குது என்னால் பிசினஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது, ஸோ நீங்கள் எல்லாம் வாங்கிங்க அப்படின்னா டிகை செல்ல விரும்புகிறது ஓகேங்களா. அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் எல்லாமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட், அதெல்லாம் வந்து எம்என்சி கம்பெனிஸ் ஆகிய மல்டி நேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்து அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் கூட்டு வாங்கி சிஇஓலாம் சொல்லுவாங்க. இந்த விஷயம் கூகுள் சிஇஓ எடுத்தாங்க, ஆனால் அந்த கூகுள் சிஇஓ அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஸ்டேட்டில் தான் அவர் பண்ணலாம் அந்த பதவி கூறுவாங்க ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல அவங்களுக்கு அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் டைரக்டா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பிரைவேட்ங்கிறது அந்த தனிப்பட்ட டைரக்டர்ஸ் மட்டும்தான். பப்ளிக் லிமிட்ன்றது யாருனாலுமே ஷேர்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நிறைய ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா தே கேன் பிகம் அ போர்ட் ஆஃப் மெம்பர் டைரக்டர், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மாறும். எந்த டைப் ஆஃப் பிசினஸ் சொல்லி உங்க பிசினஸ் எந்த டைப்ல வரப்போகுது அப்படிங்கிறது இன்க்ளூட் டிக்ளேர் பட் ஆண்டர் லாஸ்ட் ஸ்டார்ட் அப் டைப்ஸ் ஓகே. நான் வந்து ஆஃப்டர் டாஸ்க் கொள்ற டைம் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்கு. ஒரு பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம யூடியூப் ஃபேஸ்புக் லிங்க்டின் இன்ஸ்டாகிராம் பண்றது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஈவன் யூடியூப் அண்ட் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஸ்டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இன்சூரன்ஸ், கோயிங் அண்ட் சீன் த கிளைண்ட்ஸ், சர்க்குலேட்டிங் ரேடியோ மூலமா டெலிகாஸ்ட் பண்றது, அந்த மாதிரி போடணும். இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது செல்ஃபிகேஸ் கூப்பிட்டு உங்க பிராண்டை வந்து அண்ட் ஈவன் மார்க்கெட்டிங் ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி உங்க பிராண்டை ப்ரோமோட் பண்றது. அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் வந்து கூகுள் யூஸ் பண்ணி கூகுள் பண்றதுனால அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்துடும், அதுவும் ஒரு நெட்ஒர்க் நெட்ஒர்க்காக போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அதுக்கு நல்லாவே தெரியும், பிராண்ட் ஒரு இன்னொரு பிராண்ட் வச்சு உங்க பிராண்ட் இந்த ப்ரொமோட்ங்கிறது எல்லாமே பிராண்ட் மார்க்கெட்டிங் கீழே வந்துடும். அண்ட் லோக்கல் மார்க்கெட்டிங் வித் யுவர் ரீஜன், யுவர் உங்க போஸ்டர் கொடுக்கறது, அங்கே திங்க் லோக்கல் ஆட்ஸ் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து லோக்கல் மார்க்கெட்டிங் வந்துடும். நெக்ஸ்ட் மொபைல் மார்க்கெட்டிங் ஓகே யூசிங் வாட்ஸ்அப் எக்ஸ்எம்எல் மெயில்ஸ் இருந்தோம். எந்த மாதிரி மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஆண்டர்பிரினர் இது திரும்பி ஸ்லைட் வரும் நீங்கள் நோட் பண்ணி ஆகும் தெரியாது ஓகே. டாஸ்க் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. அண்ட் டாஸ்க் இருந்ததுக்கப்புறம் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் திங் தி ஆண்டர்பிரினர்ஸ் தி கேப்டன்ஸ் யூ மஸ்ட் ஸ்டார்ட் கிரியேட்டிங்
your business. Okay, first capital. Entrepreneurs, you have to create your business now. Okay, yeah. The business, they have to follow up on the behavior. Step by step of Adama. Then I will give you half an hour or 40 minutes time. Neither உங்கள் பிசினஸை வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ராஜி, ஆஸ் அ கேப்டன் ஆஸ் அ ஆண்டர்பிரினர் யூ ஹேவ் சம் ட்ரான் எக்ஸ்பிளைன் ஆஃப் டே வாட் அவர் பேங்க் டு ஆல் அவர் டீம் மெம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே எல்லாருமே பப்ளிக் கன்சியூமர். ஓகே எக்ஸெப்ட் யுவர் டீம் who are not in a team, they are from the consumer. Firstly, first point, entrepreneurs, entrepreneurs, identify your business. Yenna business panna poringa. You need to identify. And in the point, you should not discuss with your team. Unga team of potential discuss panna ve kuda. anything but you have to decide by your own because you are the business owner. Okay, va neenga yaarukku kalandure aadu aadu. Okay, correct. Second, create your business plan. Enna business panna poringa theriyukochi next eppadi enna pannalam, what are the first steps? Okay, va nu product based business pathinga enna pannalam enna pannalam எல்லாம் only entrepreneur have to create a plan. You should not discuss with your sales. Got it? Clear? Fine. So, business structure. Okay, well, in the option, you need to leave a little, probably one or two team members. They are the executive level of your team. ஓகே உங்க பிசினஸ் இப்போ ப்ராடக்ட் ஓரியண்டடா இருக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ராடக்ட் மேனேஜர் சொல்லிட்டு மேனேஜர் லோடெல்லாம் இருக்கியா ஒன்னாவது ரெண்டு பேரும் இங்கே வந்து ஃபீட் பண்ணணும். அவங்க கூட உட்காந்து உங்க பிசினஸ் டீட்டெயிலாக பேசி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்னும் யாரெல்லாம் ஹயர் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் அவங்க ரெண்டு பேர் கூட செக் பண்ணலாம். ஓகே தேர்ட் பாயிண்ட், அண்ட் நீங்க மூணு பேர் சேர்ந்து பிசினஸ் ஆன பண்ணி ரூபாய் அதை எப்படி எடுக்கலாம், லைக் நம்மளோட ஓன் சேவிங்ஸ் நம்மளோட ஓன் ஸ்டாக்ஸ் எடுக்க போறோமா, இல்ல நம்ம வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் கேபிடலிஸ்ட் மூலமா நீங்க வந்து ஃபண்டிங் எடுக்க போறீங்களா, இல்ல லோன் வாங்க போறீங்களா, இல்ல வீட்டுல இருக்க நகை வச்சு நீங்க பிசினஸ் பண்ண போறீங்களா, சாய்ஸ் நீங்க மூணு பேர் சேர்ந்து ரிசர்ச் பண்ணணும். Set up your business. Business, என்ன கண்டுபிடிச்சோம் அதுக்கான பிளான் போட்டாச்சு, ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ண போறோம், நெக்ஸ்ட் ஃபண்டிங் வந்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து செட் அப் யுவர் பிசினஸ் பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் கண்டிப்பா யாருக்கும் ஒரு 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 ரீட்டைல் ஆஃப்லைன் இல்ல ஒரு என்வரன்மெண்ட் கிட்ட போறீங்க. ஆன்லைன் சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் தான் நீங்க எல்லாமே ஒர்க் பண்ண முடியுங்க போறீங்க. ஓகேங்களா, ஸோ செட் அப் யுவர் பிசினஸ் உங்க பிசினஸ் நீங்க பண்ண போறீங்க. நீ பாருங்க
அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நீங்க பிசினஸ் எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வரும் நீங்க கன்சிடர் பண்றீங்களோ நீங்க ஒவ்வொரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்க ஒரு ஆளை போட போறீங்க. And together you can sit and you can discuss how you can develop your product and service. என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் என்ன இம்பார்ட்டன் சர்வீஸ் என்ன மாதிரி அப்படிங்கிறது டீட்டெயிலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. பட் எவ்ரிதிங் should be led by the business owner. Build your brand. Once everything is ready and the business product நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க, சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, here you have to create your business brand. உங்கள் business பண்ண ஒரு நேம், அந்த பிராண்ட் நேம் நீங்கள் டேக் பண்ண போறீங்க. ஓகே, அண்ட் யூ ஹேவ் சேல் ஹியர் நீங்கள் வந்து நீங்கள் சொல்ல போறீங்க. அது வந்து நீங்கள் சும்மா கூட வச்சுக்கோங்க, உங்களோட ரியல் பிசினஸ் நீங்கள் சொல்லணும் அவங்க கிடையாது. கிரியேட் சம்திங் இமேஜ் பண்ணி பட் யூ ஹேவ் சேல் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும் போதே இந்த கம்பெனி தான் இதை ரெப்ரசன்ட் பண்ண நீங்கள் சொல்லணும். ஆண்டர்பிரினர் சாரி லான்ச் யுவர் பிசினஸ், ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு, பிராண்ட் ரெடி ஆயிடுச்சு, வரணும் லான்ச் பண்ணு. What are the marketing strategy you will execute? என்ன மாதிரி உங்கள் பிசினஸ்ல நீங்கள் ப்ரொமோட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக யூ போய் ரீவர்க் அண்ட் யூ கேன் லான்ச் யுவர் பிசினஸ். ஓகே, மேக் அண்ட் ப்ரொமோட் யுவர் பிசினஸ் ப்ராடக்ட் லான்ச் பண்ணியாச்சு, டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் சர்வ் பண்ண போறீங்க. யூஆர் கெட்டிங் கஸ்டமர் அக்வசிஷன், ரெவென்யூ எடுக்க போறீங்க, எல்லாமே எடுக்க போறீங்க. உங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ் நல்லா தூமியாக பண்ணீங்க. அண்ட் கட்டி நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேனேஜர் க்ரோ யுவர் பிசினஸ். ஸோ ஒன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங் ஏஜியா இந்த கண்டினியூஸ் க்ரோ தான் பிஸ்னஸ். ப்ராடக்ட் செல் பண்ணிட்டே இருக்க வேண்டியது, கஸ்டமர் வராங்க, ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, பிஸ்னஸ் நியூஸ் போயிட்டே இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏலேருந்து அந்த ஒரு செட்டில்மெண்ட் உங்கள் எட்டாவது பிஸ்னஸ் கொண்டு போகிறதுக்கு இவங்க வந்து கிரியேட் பண்ணுவோம். ஆண்டர்பிரினர் உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, நான் இந்த டிஸ்ட் கேட்டேன். நெக்ஸ்ட் லைட் நெக்ஸ்ட் You have to recap here, okay, well, first identify the business, create a business plan, business structure, and tracking and set up your business. And only 2-3 or 1-3 months you have to create by your own. And you can do that. Got it? And the picture is there, you can start including your team. Okay? Okay? Any doubt on the business owner? Yeah. Okay? உங்களுக்கு 30 minutes டைம் ஓகேங்களா? இந்த வந்து உங்க பிசினஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க, நல்லா பண்ற டீம் கூட ஃபியூச்சர் மினிட்ஸ் பாடி சார் 20 minutes இல்ல 30 minutes 40 minutes 30 minutes டைம் இல்ல. Now it's 2:40 சார், 2:20 2:45 we will close it ஓகேங்களா? நீங்க
ஐடியாச்சும் இல்லையா, கிரியேட் யுவர் ஓன் பிளான், கிரியேட் யுவர் ஓன் பிசினஸ் பிளான். நீங்க ஒரு ஒன் பண்ணி பாருங்க. ஓகே, இண்டிவிஜுவல் ஃபோர் ஆர் அலோன் த்ரீ கீட் டூ சம்திங் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ் பை யுவர். நீ எல்லாமே வந்து ஓபிசி ஒன் பர்சன்ட் பாக்கி போட வேணும். இண்டிவிஜுவல் பிசினஸ் திங்கிங் டூ சம்திங் ஹையர் திங்கிங் ஒரே and if you want to give the remote to share to your team, always long to keep on for you all. Sound element, this part is fine now. Sound to put on now.
students last 2 minutes. Last 2 minutes. Are you clear? What are you going to present here? What are you going to talk here? Three, no, after we start.
anything. Don't worry about others wrong comments. Don't care about. Start telling your brand name. First of all, brand name story. Brand name create money. Yeah, one create money. 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 And first of all, business name. Brand name story. Any type of business. What are you doing? Any type of business. உங்க டீம் இருந்து யாரும் உங்க டிபார்ட்மெண்ட் யாரு அதுக்கு என்ன ப்ராடக்ட் எப்படி சேர்த்துக்கீங்க யாராவது அடையிருக்கீங்க அவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சேர்த்துக்கிறேன் இல்லாம
Sir, on the plan. Hi. Hi, I'm Sanatar. Lab laboratory. Our brand name was Healthy Scams. Healthy Life Scams. We have got a license from Indian Medical Council. We have started our laboratory near the hospital. We have planned for a funding from a bank by getting business loans. We have got a job in here from the government of India. அதுக்கப்புறம்
ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு சூப்பர்வைசர் ரெண்டு பேர் இருப்பாங்க, இவங்க எல்லாருமே நாங்க எல்லாமே சேர்ந்துதான் இதை ரன் பண்றோம். இது நாங்க எங்க வைக்கலாம்னு பிளான் பண்ணோம்னா, வெஜிடேரியன் மோகி வந்து வெஜிடேரியன் வந்து இந்த கேஃபே எல்லாம் வந்து மோகி லைக் பண்ணுவாங்க. சோ அதனால அந்த மாதிரி ஏரியாஸ்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ஐடியா பண்ணிருக்கோம். அந்த ஐவே அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இப்ப ஒரு பிராண்ட் தான் இந்த கல்பட்டி காஃபின்னு சொல்லி போட்டான் இருக்கு. மூணாம் அங்க போய் ஒரு காஃபி குடிக்கணும்னா மொத்தம் மட்டும் குடிக்க முடியும், ஃபேமிலியா போனது எதுவுமே பண்ண முடியும். எங்களோட வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நீங்க ஐவேல போகும்போது ரிலாக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே அவங்க ஏத்த மாதிரி இருக்கும். அடுத்து எங்களோட இன்வெஸ்டர், இன்வெஸ்டர் யாருன்னா நாங்க வந்து இன்வெஸ்டர் யார போய் மீட் பண்ணுவோம்னா, இப்ப ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்டர் பண்ண ரெடியா இருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன அவங்க வந்து மீட் பண்ணுவேன். நாங்க தேடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா பண்ணுவோம். அப்படி இல்ல அப்படின்னா அதே மாதிரி நாங்க ஈவென்ட் ஒரு மேரேஜ் நடக்குது இல்ல ஒரு பர்த்டே பார்ட்டி அதுல எல்லாமே கூட நாங்க வந்து இந்த டெலிவிஷன் எல்லாம் எல்லா இடத்துக்குமே வந்து கொண்டு போறோம், எல்லாருக்குமே தெரியும். இது இந்த கேமரை ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்கு எவ்வளவு ரெஸ்டாரண்டோட ரேங்க் நம்பர்ஸ் இஸ் நம்பர் 9 மெம்பர்ஸ் அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சோ இந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லா ஆஃபர்ஸும் அவைலபிளா இருக்கு. இது பெரிய மதிப்பு ரெஸ்டாரண்ட்ல வந்து பர்த்டே ஈவெண்ட்ஸு மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே எல்லாமே கேட்டுக்கோ பேங்க்ல பேங்கிங் வந்து
உங்களுக்கு அதே மாதிரி இப்ப என்விரான்மெண்ட் எல்லாம் குறித்து வார்மிங் அதுவும் சைட்லேயே நாங்க இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். எப்படின்னாக்கா இப்ப அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல இருக்குல்ல அங்க வந்து விளையிறவங்க அவங்க கூட டயர் வச்சு அங்க இருந்து டைரக்டா இது ப்ராடக்ட்ல வாங்கலாம்னு இருக்கோம். அதுலாம் ஃபார்மிங்கும் க்ரோ ஆகும், அஸ் வெல் அஸ் நம்மளோட ஹெல்த்திலே ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இதுவும் க்ரோ ஆகிறதுக்காக எங்களோட இந்த ரெஸ்டாரண்ட் இது இருக்கு. எங்களோட ரெஸ்டாரண்ட் எப்படின்னாக்கா இப்போ நிறைய பேர் ஃபார்மிங் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதான் நாங்க கூட ரெஸ்டாரண்ட் சுற்றி இப்போ நார்மலா ஒரு வேறு வேலைனா எப்படி இருக்கும் ஃப்ரம் த ஸ்டார்டிங் தீர்வு பண்ண போறோம்னா தீர்ல இருந்து கனெக்டி அவுட் புட் எப்படி எடுப்போம் அந்த வரைக்கும் அங்க தீர்ந்து இருக்கும். எங்களோட பிசினஸ் பண்ண எப்படி இருக்கும்னா இங்க பேங்க்ல போயிட்டு எங்களோட ஐடியாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து எங்களை அப்ரூவ் பண்ணி பிசினஸ் பண்ண வாங்குற மாதிரி ஐடியா. எங்களோட ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ரிலேட்டடா இருக்கவங்களோட டயர் பிரிச்சு அவங்க மூலியமா எங்களோட பிசினஸ் ப்ரொமோட் பண்ணலாம்னு இருக்கும். மார்க்கெட் இருக்கும் டேரக்ட் இருந்தா பண்ணுவோம். பண்ணீங்கன்னா எல்லாருமே பண்ணி கூப்பிடுங்க.
the business. My business name is Tikkal Organic Feed. Create a business plan. உங்களோட business plan என்னன்னா எல்லாரும் ஆரஞ்சு சாப்பிட்டீங்களா? அந்த தோல் வந்து எல்லாரும் என்ன பண்ணீங்க? ஆரஞ்சோட தோலை வச்சுதான் நம்ம பிராண்ட் இருப்பாங்க. இந்த கம்பெனில இருந்தா ஆரஞ்சு நம்ம சாப்பிடுவோம். இந்த ஆரஞ்சு வந்து நிறைய விட்டமின் சி இருக்கும். அந்த விட்டமின் சி வந்து நம்ம வீட்டோட சீக்கிரம் நம்ம வீட்டு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஏஜி காலத்தோட கம்மியாகும். எப்படி சொன்னா இப்போ ஒரு மணி போய் தாண்டி நிறைய கேர்ள்ஸுக்கு நிறைய சேர்த்து ஏஜிங் ஆகும். ஏஜிங் ஆகுது அது வந்து கட்டுப்பாட்டுக்காக நீங்க வந்து மெயினா செய்யணும். இந்த ஆரஞ்சு வந்து எது யூஸ் பண்ணுவாங்க மெயினா பியூட்டி ப்ராடக்ட் ஆரஞ்சு ஸ்பீட் ஆஃப் மார்க் அப்புறம் சன்ஸ்கிரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுவோம். இதுல வந்து ஸ்கீம் அப்படின்னா வந்து கிராமர் யூனிசெக் அவென்யூ அதாவது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பிரைட் க்ரூம் அண்ட் பிரைட் பிரைடர்ஸ் ரெண்டு பேருக்குமே. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய நம்ம மேரேஜ்லாம் போறப்போ பிரைட் க்ரூமான பிரைடர்ஸ் வந்து ரெண்டு பேருமே சரியா இருக்க மாட்டாங்க. நம்ம பார்க்கறதுக்கே தெரியுது. அதாவது மேரேஜ்ல வந்து நம்ம பார்ப்போம் பொண்ணு அழகா இருக்கா பையன் அழகா இருக்கா. சப்போஸ் பொண்ணு வேலையா அந்த பையன் கிட்ட அந்த நல்லா வேலை வாங்கிச்சு அப்படிலாம் சொல்லுவோம். அதுக்காக தான் பார்லரை வச்சு நம்ம கேட்க பண்ணிக்கிறோம். அதனால சாரி கிராபி இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு கலந்து தான். என்னோட பட்ஜெட் வந்து 70 lakhs. நான் வந்து நியர் பை மால் மால்ஸ் பிளேஸ் இருப்பேன் அங்கதான் வைக்க போறேன். பிராண்ட் வந்து நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போறேன்னா அந்த மாதிரி
அந்த மாதிரி நான் வந்து அந்த அளவுக்கு மோசமா பண்ணக்கூடாது, நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டைலான நீங்க
நாம வேணுமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன். அது மூலியமா எதிர்ப்பு அதுக்கப்புறம் ரொம்ப இந்த இடத்துல தெரியுமோ அதுக்கப்புறம் வரும் கம்பெனி வந்து குவாலிட்டி செக்கர் ஒன் குவாலிட்டி செக்கர் டூ அவங்க பிளான் பண்ணி அதன் மூலமா நாங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும்போது மார்க்கெட்டிங் பண்ணுவேன். இந்த மார்க்கெட்டிங் வந்து எப்படி நான் பண்ணுவேன்னா ஒன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவேன், அப்புறம் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒன்று பண்ணுவேன், அப்புறம் யூடியூபர்ஸ் அவங்க கிட்டலாம் வந்து அட்வைஸ் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்லி என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுப்பேன். அப்புறம் என்னோட சோர்ஸ் ஃபினான்சியல் வந்து எப்படி இருக்குன்னா பிசினஸ் லோன் போடலாம். அது இல்லாமல் வந்து எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிறேன், பேங்க்ல போய் என்னோட இன்ஜினியரிங் எஜுகேஷன் எது கொடுத்தாங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோன் அந்த லோனை வச்சு நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து பிஎம் வாலியன்ஸ்ன்றதுக்கு முன்னாடி வந்து பிஎம் இது மோடியோட தீம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வந்து கேஷுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ போய் அப்ரோச் பண்ணேன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டிஸே இல்லாமல் ஒரு லோன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தது. இப்போ எலெக்ஷன் நல்லா ரிமூவ் பண்ணிட்டாங்க, இல்லைனா அது அப்ளை பண்ணலாம். எமோஷனலா யாருக்கு கனெக்ட் ஆகக்கூடாது. ஈவன் யுவர் கோ தெரபிஸ்ட்
சில விஷயங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி என்டைர் டீம், தேங்க்ஸ் ஃபார் தி காலேஜ் எஸ்டிஆர் இந்தியன் காலேஜ் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல்ஸ், ஃபேக்கல்டி, எஸ்பெஷலி மல்லிகேஸ்வரி மேம், அவங்க டைம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. தேங்க்ஸ் ரெஸ்டாரண்ட் உண்டா தேங்க்யூ. So, Dibu, we wind up the session and would like to give the expression of thoughts from the students. If you would to express anything, you can say some words. First of all, thank you both of us to running this session today. Today, you know, as a student point of view, I agree that I got an opportunity to be out of mind, how the field of life work, etc. And in the evening session, I took this as a point in everything, but the morning session was very useful for me, and so that I will apply my knowledge quicker for the learning. Your experience and knowledge with us, and we have learned so many new things today about the basic rights and other things also. So it was a wonderful session, and yeah, we learned a lot of, and I hope in future also we get to learn many more things. Thank you. Before we wind up the session, I call upon Nitya Sai, PM of our manager, to propose the board of time, official board of time. As we conclude this enlightening seminar, I would like to express my heart gratitude to our speaker for sharing his immense knowledge and expertise with us. We particularly appreciate how you brought out the complicated idea in the easiest way possible. Your passion for the subject was evident in the way you explained it, sir. We are truly grateful for the time and effort you dedicated to share your knowledge with us. We appreciate all students for their patient and valuable contributions. I hope everyone has got a great understanding on the topic, intellectual property, and a new perspective on this topic. Thank you, sir. Thank you. Thank you so much.